இன்னாமயில தமிழ்ல ஃபெயில், இன்னாமயில அட தமிழ்ல ஃபெயிலாம் பா, இன்னாமயில சிரிச்சுக்கினா அண்ணா பக்கம் உரசிக்கினா, யார பார்த்து முறைச்சுக்கினா இங்க வந்து ஒளிஞ்சுக்கினா, இன்னாமயில சிரிச்சுக்கினா அண்ணா பக்கம் உரசிக்கினா, யார பார்த்து முறைச்சுக்கினா இங்க வந்து ஒளிஞ்சுக்கினா, இன்னாமயில விஜய் டிவியில் நடிகராக அறிமுகமானவர், சின்னத்திரை நாயகனாக புகழ் பெற்றவர், வண்டத்திரை கதாநாயகராக ஜொலிப்பவர், விஜய் டிவி புகழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர், லிப்ட் திரைப்படத்தின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர், சென்னை டைம்ஸ் விருது பெற்றவர், இளம் பெண்களின் உள்ளங்களை வேட்டையாடிய வேட்டையன், டாடாவாக ட்ரெண்டிங்கில் கலக்கும் த யங் சார்மிங் ஹீரோ திரு கவின்ராஜ் அவர்களை உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த காலையிலாம் பயங்கரமாக சாப்பிட்டெல்லாம் வந்துட்டீங்களா? இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் எல்லாருமே கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே கொஞ்சம் லைட்டாக பயமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா என்னோடய அக்கா வந்து திருச்சியில் ஒரு உமன்ஸ் காலேஜில் தான் படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் படித்தவங்க என்னை தவிர. ஸோ அதனால் அவங்க எல்லாமே நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வர வரேன். ஹாய், ஓகே. இங்கே வந்து சில இந்த கப்ஸ் அண்ட் மெடல்ஸ் பசங்க பண்ணதெல்லாம் பார்க்குறது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கில்லி படத்துக்கு அப்புறம் இவ்வளோ கப்பெல்லாம் இருக்கிற இடம் வந்து இங்கே தான் நடக்கிறதா நாங்களாம் மறைஞ்சிட்டோம். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், ஹெச்ஓடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஜாலியாக இருங்க, அவ்வளோதான் அட்வைஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு 3 to 5 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப்னு வந்து நம்ம நினச்சாலும் கன்ஃபார்மாக திரும்ப எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. நான் என்ன பண்ணேன், என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் சொல்கிறேன், அதை வச்சு நீங்களே வேணால் ஏதாவது ஒன்று ஏன்னா கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ காலேஜ் முடிக்கிற டைம் வரைக்குமே எனக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியவே தெரியாது. சும்மா காலேஜ் போயிட்டு இருந்தோம், டிகிரியும் முடிக்கலை, எல்லாமே அந்த டைமில் தான் இருந்துச்சு. சரி, இதுதான் வேலை அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஓகே இதை சின்சியராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான்,
நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு இது ஒரு மூணாவது படம், டாடா ரிலீஸ் ஆகி இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு 12 வருஷம் ஆகியிருக்கு. ஆனால் இந்த 12 வருஷத்தில் வந்து எனக்கு இப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸு தான் அப்போது இருந்திருக்கானுங்க, எப்போவுமே கூடவே இருந்திருக்கானுங்க. ஒரு படம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ஜெயித்தாலும் சரி, தோத்தாலும் சரி, அவனுங்க மட்டும்தான் நம்ம கூடவே இருந்திருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ட்டு என்னோடய ப்ரேயர்ஸ் அது. அதை மட்டும் சம்பாரிச்சிட்டிங்கன்னா போதும், மற்ற எல்லாமே என்னானாலுமே பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் வேலை ப்ரெஷர் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எதையுமே மைண்டில் எடுத்துக்காதீங்க. கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. ஹாய் 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 தங்கச்சி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, முடிஞ்சால் நல்லா படிங்க. ஏன்னா நான் படிக்கல, அதை நான் சொல்ல முடியாது. நல்ல சூப்பரான ஒரு வேலை பண்ணுங்கள். என்ன வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக ஹாப்பியாக லவ் பண்ணி பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற நிம்மதியும் தூக்கமும் வேறு எதுலையுமே கிடைக்காது. ஸோ பி ஹாப்பி, ஜஸ்ட் கீப் எவ்ரி ஒன் ஹாப்பி. நம்மளை கூட இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க, லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக இன்னொன்று, அந்த சிறு சேமிப்புன்னு அதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டின்னு ஒன்று சொன்னாங்க. நிஜமாகவே அதெல்லாம் பார்க்கும்போதே ஓகே சூப்பர். ஏன்னா நம்ம இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறத விட இந்த மாதிரி எவ்வளோ ஒரு அறமெல்லாம் கற்றுக்கிட்டு வெளியில் போகிறோங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுதான் நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதை என்றைக்குமே பண்ணுறது வந்து உங்கள் படிக்கிற டைம்லேருந்தே பண்ணுறீங்கன்றதே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க அந்த நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதுக்குமே ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், தேங்க்யூ.